சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சியான செய்தி. தீபாவளிக்கு அரசு விடுமுறை. நவம்பர் 2, 3 மற்றும் 4 ஆகிய நாட்கள் அரசு விடுமுறை நாளாக அதிரடி அறிவிப்பு. இந்த அறிவிப்பத்தின முழுமையான தகவல் தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உடனே கூட நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் வருகின்ற நவம்பர் 4 தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்குது. தீபாவளி அப்படினாலே அனைத்து மக்களுமே வந்து வெகு மரிசையாக கொண்டாடுவாங்க. அதாவது எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் தீபாவளி. தீபாவளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களில் அந்த கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாகவும் சரி, கொரோனா தொற்றின் காரணமாகவும் சரி, பொதுமக்கள் பெரிய அளவில் கொண்டாடப்பட முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் தற்போது கொரோனா தொற்று ஓரளவுக்கு குறைந்துட்டதால் கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டிருக்கிறதால வந்துட்டு ஓரளவுக்கு பொதுமக்கள் அனைவருமே வந்து சிறப்பாக கொண்டாட தயாராகிட்டு வராங்க. இந்த நிலைமையில் தீபாவளிக்கான விடுமுறையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 4 ஒரு நாள் மட்டும்தான் வந்து விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏழக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பல்வேறு மாநிலங்களும் தங்கள் மக்களுக்காக வந்துட்டு இந்த விடுமுறை தினத்தை கூடுதலாக அறிவிச்சு வர்றாங்க. அந்த வகையில் தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான பாண்டிச்சேரி நவம்பர் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அரசு விடுமுறை நாட்களை அறிவித்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதாவது தீபாவளிக்கு முந்தைய நாள் நவம்பர் 3 மற்றும் நவம்பர் 2 ஆகிய நாள், நவம்பர் 2 பொறுத்த வரைக்கும் கல்லறை திருநாள் வர்றதால் அந்த நாளும் விடுமுறையை அறிவித்து உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான உத்தரவும் பிறப்பிக்கப்படல. அதே சமயம் தொடர்ந்து பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சு வராங்க. தீபாவளி பண்டிகைக்கு அதாவது பொதுமக்கள் வெளியூர்களுக்கு சென்று திரும்புவாங்க அப்படின்ற நோக்கத்தோடு, அதாவது வருகின்ற தீபாவளிக்கு அடுத்த நாள் அதை சேர்ந்த மணிக்கு மொத்தமாக 4 நாட்கள் விடுமுறை வர்ற மாதிரி விடுமுறை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு வராங்க. மிக விரைவில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்னை பரிசீலித்து இதற்கான அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி தற்போது ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.